ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம சேனல் ஸ்பைசி கேண்டி. நான் உங்கள் ரேவதி. இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு வெஜ் கட்லட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் நான் போன வெஜ் கட்டரில் கட் பண்ணது, ஸோ அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் நான் இதை வந்து இப்போ கட்லட் மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆனியன், அப்புறம் அந்த கேரட், ஒரு கொஞ்சம் பீஸ் கேபேஜ், அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா சீரகம் வச்சுருக்கேன், பொட்டுக்கடலை வச்சுருக்கேன், மிளகாத்தூள், அப்புறம் தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான் இதுக்கு தேவை. இது நம்ம எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இப்போ பொட்டுக்கடலையை ஃபஸ்ட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பவுடர் ஆயிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதில் சீரகம் போட்டு நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே அதோட சேர்த்து போட்டுடலாம். எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பொட்டுக்கடலை பவுடரையும் அதோட மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டு அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் வேறு சேர்த்துருக்கோம், அதனால தான். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணியே தேவைப்படாது. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இல்லை 3 டேபிள் இந்த மாதிரி பிசைஞ்சி வச்சுருங்க. அதில் நான் நெய் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அதை விட்டுற போகிறேன். நீங்கள் உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அஞ்சு நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறமா ஒரு கடாயை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதை நம்ம இப்போ ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். டீப் ஃப்ரை பண்ணல. நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு சைடு வந்து ஒரு 3 மினிட்ஸ் இருந்தால் போதும். ரெண்டு சைடும் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது திருப்புறதுக்கு. திருப்பியாச்சு ஒரு வழியாக. இப்போ இன்னொருத்தையும் நம்ம திருப்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா அது மொறு மொறுன்னு இருந்துச்சு. உள்ளே வந்து சாஃப்டாகவும் வெளியில் நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கு உண்மையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்ம ரெடி நம்மளோட வெஜ் கட்லட். இது எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்க முடியும்.